இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்யணும் நம்ம உயிரை தான் போட்டு வாங்குது சோறு கறியெல்லாம் ஆக்கியாச்சு இன்னும் கேரட்டை வெட்ட போனவா எங்கே போனா பொரியல் வச்சா ஒரு வேலை முடிஞ்சிடும் கேரட்டை வெட்டி சீக்கிரம் கொண்டு வருவா கொண்டு வருவான்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆளையே காணும் கேரட்டை வெட்டுறாளா இல்லைனா வேற எங்கேயும் வெளியே சோவார போயிட்டாலா இவளை போய் நம்ம மருமவன் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கான் பேர் முதல் இவனை சொல்லணும் என்ன இந்த அத்தகலவி இப்படி பண்ணுது வெளியே எங்கேயும் போவே விட மாட்டேங்குது இந்த அத்தகலவி நான் லட்சுமி அக்கா வீடு சரசக்கா வீடுன்னு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வருவேன் இப்படி வீட்டுக்குள்ளேயே நம்மள முடக்கி போட்டுருச்சே எவ்வளவு கதை பெசாவது நம்ம வீட்டு பக்கம் வருவாள் பார்த்தா ஒருத்தியும் காணும் நம்ம உயிரோட இருக்கோன்றதே மறந்துட்டாள் என்னமோ தெரியல இருக்கோம் இருக்கோம் தெச பக்கம் எவ்வளோ வீட்டு பக்கமும் போகல அதனால இவ போய் சேர்ந்துட்டான்னு நினைச்சிருப்பாளுவ தினமும் குழம்புக்கு என்ன பண்றது என்ன பண்றது யோசிக்கிறதே பெரிய தான் கடையில் ரெண்டு முருக வாங்கி கார வேண்டியது தான் இந்த மதலுக்கிட்ட எட்டி பறிக்கிற தூரத்தில் தானே இருக்கு முருங்கைக்கா இதை பறிச்சுட்டு வீட்டுக்கு போய் குழம்பு வச்சிட வேண்டியதுதான் இதுக்கு ஒருக்கா கடைக்கு போய் காசு கொடுத்து எவனாவது வாங்குவானா இன்னைக்கு இந்த கிளவி வீட்டில் முருங்கைக்காயை ஆட்டையை போட்டு போயிரும் முருங்கைக்காய் பறிக்கும் போது சுற்றி முத்தி பார்த்துக்கிடணும் எவ்வளவு பார்த்துட்டானா போட்டு கொடுத்துருவோ ஆ யாரும் இல்லை இந்த கிளவி ஒரு முருங்கக்காய் பத்து ரூபான்னு விற்கிது லேசு பட்ட கிழவி இல்லை இது

ஓய் ஓய் ஓ எப்பா எப்ப எப்பா எம்மா எம்மா எம் எம் எம்மா மதில் யாரதுக்குள்ள மூச்சு தட்டுன்னு வாங்குதே கடவுளே ஒரு முருகக்காய் சாண்டி காலை காலம் உடைச்சிட்டு உடக்கக்கூடாதே இந்த கிளவி வேற பார்த்துட்டோன்னா நம்ம செத்தம் அந்த கிளவி பார்க்கறதுக்குள்ளே பறிச்சிட்டு ஓடிடணும் இந்த கோழி வந்து கிட்ட விட்டிச்சானு பார்க்கணுமே வேற முட்டையை உடச்சி விட்டுற உருக்கி போட்டு அதை பத்திரப்படுத்தி வச்சா பத்து பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கலாம் இல்லையே சரி போய் பார்ப்போம் கோழி முட்டை விட்டுருக்கோம் நேரம் ஆகுதுல்லா எடுத்து பத்திரப்படுத்துவோம் பாதி நேரம் பக்கத்து வீட்டில் கொண்டு போய் முட்டையை போட்டு வச்சுட்டு வந்துடுது அவகிட்ட சண்டை போட முடியல நமக்கு உமா இன்னைக்கு செத்தோ மாட்டிக்கிட்டோம் நம்ம மனத்தை வாங்க பொருள் அழுவே என்ன உமா முருங்கை காத்துருட்டா ஆட நம்ம இழிச்ச தானா நான் கூட பயந்து விட்டேன் எங்கே அந்த கலவி தான் வந்துட்டோ ஒன்று ரெண்டு தான் பறிச்சுட்டு வரேன் சரி நல்லா உள்ள தூங்குதுன்னு நினைக்கேன் கிளவி மட்டும் பார்த்தானா ஒரு காய்க்கு பத்து ரூபான்னு போட்டு வாங்கிடுவா வேற திருடுறியா என்னன்னு வேற மனங்கிட்டே கேள்வி கேட்பா இரு என்ன ரெண்டு முருங்கக்கா பறிச்சிட்டு வரேன் கையோட எப்படி நீ கையில வச்சுக்கதே ஒரு கட்டு தேரம் போல இருக்கு இன்னும் பறிக்க முடியாக்கோ மாட்டிக்கிட்டு போற அவளுக்கு முடியாதே இறங்கு அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டுறேன் நீ வெளியே வேற யாராவது வராவலான்னு மட்டும் பாரு கிளவி தூங்கிருக்கோம் சத்தமே இல்லை இல்லைனா உள்ள மண்டே கிண்டே போட்டுச்சா என்னன்னு தெரில இருந்தா ரெண்டு முருங்கக்கா மட்டும் பறிச்சிட்டு வாரேன் இல்லை யாரது முருங்கையில் இன்னைக்கு உமா செத்தா எல்லாம் எவாது மதுல இருந்து குதிச்சு ஓடியது சார் ரெண்டு முருங்கக்காய்க்கு என்ன வடுவட வண்டி இருக்கு எல்லாம் இந்த கிளை வர்றதுக்குள்ள வா ஓடிடுவோம் இந்த ஊர்ல உள்ளவோ அவ்வளோ இருக்கும் அந்த முருங்கையில தான் கண்ணு உமா இன்னைக்கு கிளவி கண்ணில் மட்டும் நீ மாட்டினு வை உனக்கு சங்கு தான் அவ்வளோ அந்த முருங்கையை மொட்டை அடிச்சுட்டு பேரியாளுவ வழியே எட்டுது எட்டுதுன்னு இந்த மரம் இருக்கிறதுனால அதை ஒரு நான் பத்து இருபது ரூபாய்க்கு அந்த காயை விற்றுக்கிடுவேன் அவ்வளோரம் கொப்பை உடச்சி உடச்சி போட்டு மரத்தை சுவாளி முடிச்சுட்டு பேரி அழுவே எவ்வான்னு தெரியலையே மதுலேருந்து எகிரி குதிச்சுல வாடியா ஒரு பத்து ரூபா கொடுத்து முருங்கை வாங்கி வாங்கிட்டு இருந்தேன் வக்கில்லாத எதுக்கு இந்த பிழைப்பு அவ்வளோ முருங்கையில் கை வச்சு கை வச்சு முருங்கை ஒன்றுக்காவ ஆகிப்போச்சு இந்த மரம்லாம் என்ன காய் காய்க்கும் இப்போ காய்க்க பிஞ்சி கூட முடியாது அவ்வளோத்தையும் அத்துட்டு பேரி அழுவேன் இவ்வளவுக்கெல்லாம் முட்டை தான் மந்திரிச்சு வைக்கணும் நல்லா வயிறு வலிக்கட்டணும் இருக்கட்டும் நாளைக்கு இதை நாளைக்கு எலுமிச்சம்பலாது இதை வாங்கி மந்திரிச்சு கட்டி கட்டிவிடுங்க எவ்வளவு முருங்கையில கை கைவிக்கட்டோம் அவ்வளோ இருக்கா சீக்கம் வந்து சா வேட்டுங்க பூமாலை ஒரு பவையாதுமா பும்மாலை ஒரு பாட்டு பாடுமா பார்க்க பார்க்க புதுமை கேட்க கேட்க கொடுமை இதை யார்தான் சொல்வது டா நான் சொல்லுங்க உன்னையே பொரியலுக்கு காய்கறி எல்லாம் வெட்டி கொண்டு வர சொல்லி எவ்வளவு நேராவது நீங்க உட்காந்துக்கிட்டு பாட்டு கச்சேரி நடத்திக்கிட்டு இருக்கியோ நான் அங்கே சோறை வடிச்சிருக்கேன் குழம்பு வச்சிருக்கேன் பொரியலுக்கு காய வெட்டி எடுத்துட்டு வரணா நீங்க உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க பாட்டு எட்டே நீங்க வேலையை முடிச்சுட்டீங்களாக்கோ நீங்க என்ன வேலையை முடிக்கல போல நான் நாங்க உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் என்னடா இந்த அத்தை கிழவி இன்னும் வெளியவே காணும் இன்னுமா சோத்த வடிக்குது குழம்பு வைக்குதுன்னா நாங்க உங்களை திட்டிக்கிட்டு இருக்கேன் ஏதே என்னை திட்டிக்கிட்டு இருந்தியா ஆமா நீங்க தானே காயெல்லாம் வெட்டி வெயி நான் வந்து வாங்குறேன் நீ அதான் நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வாங்குவீனு உட்கார்ந்துருந்தேன் உன்னையே நம்பி உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தாலும் வழங்க தான் செய்யும் கொண்டா சீக்கிரம் போய் பொரியல் செய்யுங்க பசிக்குது எவ்வளவு நேரமா சமைப்பிய உனக்கு நான் மாமியாரா எனக்கு நீ மாமியாரான்னு தெரியல மாமியார் வீட்டில் உட்காந்துக்கிட்டு மர்மாவில் வேலை வாங்குவா கண்டிருக்கு இங்கே மர்மாவை உட்காந்துக்கிட்டு மாமியால் வேலை வாங்கிக்கிட்டு இருக்கா எத்தே சும்மா இப்படி வெட்டி கதையெல்லாம் பேசிக்கிட்டு இங்கே நிற்காதீங்க நேராவது பசிக்குது ஏடா அப்படியே காயெல்லாம் தலைவலியே தட்டிடுறேன் பார்த்துக்க போ உனக்கு பசிக்குதுன்னா நீ போய் செய்யி போ இங்கே பாருங்க நீங்கள் என்ன எப்படி உசு பேத்திக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க நான் போய் காய்கறியை கூட்டு செஞ்சு விடுவேன் அதுக்கப்புறம் அது திங்க அப்புறம் என்னையே கேள்வி கேட்கக்கூடாது அம்மா இப்போ இப்படி ஒரு நல்ல பாடம் கற்று வச்சிருக்காள் செஞ்சால் திங்காவாது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு சமைக்காமல் உட்காந்துக்கிடலான்னு இல்லை அப்போ இத்தனை நாள் யார் உனக்கு சமைச்சு தந்தா மை ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டு ரப்பர் பண்ணிக்கிட்டு எல்லாம் அவனை சொல்லணும் இவளை கெடுக்கிறது பூரா எவன் தான் சீக்கிரத்தை வயிற்றுக்குள்ளே கடமுடா கடமுடாங்குது டைமுக்கு சாப்பிடலன்னு வைங்களாம் வயிறு இறச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் கியாமியா கியாமியான்னு கத்த ஆரம்பிச்சிடும் பார்த்துக்கிடுங்க வயிறு இந்த பெருங்குடலை சிறுகுடலாம் திங்க ஆரம்பிச்சிடும் சிக்கிரம் போங்க போய் சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கூப்பிடுங்க நான் வந்து இப்போ சாப்பிடணும் இந்த வாரி பெரிய பொண்ணு எப்பயும் நான் ஒரே மாதிரி இருக்க முண்டே உனையெல்லாம் என்ன வளர்ப்பு வளர்த்துருக்காங்கன்னு தெரியல உங்கள் வீட்டில் இங்கே பாருங்க நீங்கள் என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க எங்கள் வீட்டை பற்றி மட்டும் பியாசினிய அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்ன திடீர்னு கையெல்லாம் ரொம்ப நீளுது கையை உடச்சி அடுப்புக்குள்ளே வச்சு விடுவேன் அம்மா என்னது என் கையை உடச்சி அடுப்புக்குள்ள வைப்பீங்களா வேற எந்த மாமியாதாரியா இருந்தானோ உன் கையை உடச்சி அப்பவே அடுப்புக்குள்ள வச்சிருப்பா நானாவது சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு வேலை செய்யது கிடையாது ஒண்ணுலயும் ஒரு கூறு கிடையாது என்ன நீதா உங்க வீட்டுல பெத்து வளர்த்தாவளது இல்ல ஒண்ணு இங்க வாருங்க அத்த கிழவி என்னை என்ன வேணாலும் சொல்லுங்க என்ன வளப்பு வளர்த்திருக்காவ பிள்ளையன் மட்டும் எங்க வீட்டை இழுத்திய அப்புறம் அவ்வளவுதான் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அம்மா என்ன பண்ணிருவே உன் குடும்பத்துல இருந்து உனக்கு பொங்கல் சரி ஏதாவது கொடுத்தாவளா இல்ல இல்ல வேற நான் தான் கிழிப்பேன் உன் குடும்பத்தை பியாச வந்துட்டான் ஒன்றுக்கு வக்குலனாலும் வாய் ஒழுனுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல என் மோனையும் பிரிச்சு வந்து கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இவன் மினுக்கிய மினுக்கு பார்க்க அவளை நானும் அவனை வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னா வீட்டுக்கே வராண்டிங்க இவன் இருக்க இடத்துல தான் இருப்பேன்னு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கான் இவன் அண்ணே என்னமோ பெரிய இவன் மாதிரியும் இவளுக்கு எல்லாம் செஞ்சு கிழிச்சிடுவா மாதிரி தான் இவன் அண்ணே அண்ணே நொண்ணேன்னு இங்கே வந்து கிடக்கா இந்த வீடு ஒரு வீடாடி என் மொனன் வீடு அங்கே மாளிகை மாதிரி இருக்குது அந்த வீட்டில் வந்து இருக்காண்டாலாம் இவன் நொண்ண்கிட்ட தான் இருப்பாளான் நொண்ணை அப்படியே பாசத்தை செஞ்சு கிழிச்சிருவார் அண்ணன் முட்டாடி தான் உன்னையே துரத்தி விட்டுட்டலா இந்தா இந்த பழைய வீட்டில் தானே இருக்க வச்சா அப்புறம் என்ன இங்கே பாருங்க எங்கள் அண்ணனே அண்ணியை பத்தி எதுவும் பேசாதீங்க சொல்லிவிட்டே அம்மா உங்கள் வீட்ல இருந்து முதல் பொங்கல் சீர் கொண்டு வர சொல்லுவ உங்கள் அண்ணனை அதுக்கப்புறம் நீ எங்கிட்ட பேசு நீ என்ன நகை நட்டு போட்டுக்கிட்டே வந்தால் என் பையனை லவ் பண்ணி இழுத்துட்டு தானே ஓடன அப்பயும் ஒரு நகை போடல போடலை ஒன்றும் போடலை இப்பையும் ஒரு பொங்கல் சீர் சின்னத்தினு ஒன்றும் இல்லை அப்பயும் என்ன மிளுக்கு விழுக்கியா நீ ஓடி வந்த மிளுக்கு வாயை வட்டியா பாருங்க என்னையை ஓடி வந்தவா இடி வந்தவான்னு பேசாதீங்கன்னு அம்மா ஆமாண்ணா அப்படிதான் சொல்லுவேன் நீ என் பையனை இழுத்துட்டு ஓடதுனா வந்தா நான் கண்ணுக்கு அழகாக லட்சணமா எத்தனை புள்ள போட்ட காட்டுனேன் ஒன்னுக்காவது ஒத்து வைத்தானா தாய் பேச்சு கொஞ்சமாவது கேட்கணும் பிள்ளைகளுக்கு குரங்கு மாதிரி எவ்வளோ ஒரு கே பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கா என்ன உமா அடி கொஞ்சம் பழமும் எல்லாம் இழுச்சவாச்சி என்னைய பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு உனைய பார்த்தாவா அழுகுன தக்காளி மாதிரி இருக்குவா மூஞ்சி மூஞ்சியை அடிச்சு அழுகுன தக்காளி மாதிரி மாற்றிடுவேன் நானே இருந்து குதித்து கால் கையெல்லாம் உடச்சிட்டு கிடக்கேன்ட்டு கடுப்பில் வரேன் உன்னை யார் இப்படி மதுரில் ஏறி முருங்கைக்காய் திருட சொன்னது கடைக்கு போனால் அது முருங்கக்காய் வாங்கலாமே இல்லைன்னா அந்த கிளவிக்கிட்டே பத்து ரூபாய் கொடுத்தா அது பாட்டுக்கு பறிச்சிக்கனு சொல்ல போகுது நீ அதுக்கு தெரியாமல் வரைக்கணும் யாரையும் குதிச்சு விழுந்து காலு கையை உடச்சுட்டு நடந்தானே அதுக்கு யார் என்ன பண்ண சரி தெரியாமல் வரைச்சா வாசிலே வரைக்கலாமு நினச்சேன் கடைக்கு போனால் அஞ்சு ரூபா பத்து ரூபா செலவு பண்ணணும் இந்த கிளவிக்கு ஒரு காய்க்கு பத்து ரூபா கொடுக்கணும் சரி சும்மாதானா கடைக்கு மதுரில் வரைப்போன்னு நினச்சேன் இப்படி நீ வந்து என்னை உயிரை வாங்கி விடுவான் ஆகிறண்டா நீ திருடுனதுக்கு நல்லா பனிஷ்மெண்ட் வாங்கினா அவ்வளோதான் இதுக்கு ஏன் என்ன இழுக்கா போலாம் அவங்ககிட்டலாம் பேச ஆகாது நான் போகிறேன் இல்லை இல்லை உமா ஒரு நிமிஷம் இல்லை இந்த பெரிய பொண்ணு வீடு இதில் தானே இருக்குது அவ்வளோ ஒரு பார்த்துட்டு போவோம் என்ன பெரிய பொண்ணு முத்தத்தில் உட்கார்ந்து தூங்கிட்டிருக்கா இருக்கா பெரிய பொண்ணே எங்கள் அம்மா இருந்து தான் எனக்கு எல்லாம் செஞ்சுருப்பாவ நான் எங்கே போவேன் பெரிய பொண்ணே பெரிய பொண்ணு கொஞ்சம் பாரு என்ன அழுதுகிட்டா இருக்கா கொஞ்சங்க பாரு பெரிய பொண்ணு என்ன இவ இப்படி உட்கார்ந்து அழுதுட்டடா அக்கா இவ நேஸ்ல அலம்டல என்னாச்சு பெரிய பொண்ணு எதுக்கு இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு என்னாச்சு உங்க வீட்டுக்கார ஏதோ ஒண்ணே அடிச்சி விட்டாரா இல்ல இழுச்சவாச்சு அப்புறம் எதுக்கு பெரிய பொண்ணு நீ இப்படி அழுதுட்டு இருக்க கண்ணீர தொடமுத நீ இப்படி எல்லாம் நேஸ்ல உட்கார்ந்து அலம்டியே நாங்களுளே வாங்கிட்டே இருந்தா கொஞ்சம் சிரிச்சிட்டு இருக்கலாம்ல ஒண்ணே தேடி தேடி வருவோம் நாங்களும் உங்க மாமியார் உன் கூடவே இருக்கதனால தான் நாங்க யாரும் பேசறதுக்கு வரல நீ வேற உங்க மாமியார் வெளியே கிளிய விட மாட்டேங்குதுன்னு வேற சொன்னியா சரி வேற நம்மளால எதுக்கு உங்க வீட்டுல பிரச்சனை தான் நாங்க ரெண்டு பேரும் உனியை தேடி வரவே இல்ல ஆமா பெரிய பொண்ணு என்னாச்சு என்ன நடந்தது எதுக்கு இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா இப்ப உமா நானும் சரி உன் வீட்டை தாண்டி தானே போறேன்ட்டு தான் உன்னை ஒரு பாத்துட்டு போவோம்னு உள்ள வந்தோம் இங்க பார்த்தா நீ இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா என்ன நடந்துச்சு பெரிய பொண்ணு சொல்லு சொன்னாதானே தெரியும் எங்க அத்தை கிழவி இருக்குல்ல ஆமா அதுக்கு என்னவா

இல்லை உம்மா அவருக்கு தெரியாது எப்பவும் போல எங்கள் மாமியார் என்கிட்ட வளாட்டாக தான் பேசுது சும்மா அப்படின்னு நினைச்சுவேன் அது உண்மையாகவே மனசுக்குள்ளே கோவத்தை வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட பேசியிருக்கு நானும் வளாட்டு விளாட்டுன்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னா பார்த்தா அது மனசுக்குள்ளே இருக்கிறதுலாம் என்கிட்ட கொட்டிட்டு போயிட்டு அதான் எனக்கு அழுகழுகையாக வந்துருச்சு சரி விடு நான் சொல்றேன் அது கொண்டு வந்து தர சொல்லுங்களா வியாண்டா இழுச்ச வாட்சி நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போனதுனால எங்கள் அண்ணன் எம்மளை கோவமாக இருந்துச்சு இப்போ தான் என்கிட்ட கொஞ்சம் பேசுது இப்போ வேற ஏதாவது கேட்டேன்னா எங்கள் மைனி எங்கள் சண்டை சண்டைகிட்ட போடும் வேற ஏட்டி பெரிய பொண்ணு அப்படிலாம் இல்லை உங்கள் மைனி உனக்கு பொறுப்பு வரட்டுன்னா உனையே தனியாக வச்சேன்னு சொல்லிச்சு நீ எங்கே ஒன்றா இருக்கும்போது ஒரு வேலையும் செய்யலையா சரி நீ வேலையே செய்ய முடியுங்க சரி தனியாக வச்சாதான் குடும்பத்தை பாப்பா அப்படின்னு தான் உனையே தனியாக வச்சேன்னு சொன்னாவே வேற எந்த கோபமும் கிடையாதான் ஐயம் மோவனையும் மருமோனையும் தனியாக தான் வச்சுருக்காத உன்னையே அதான் தனியாக இருக்க வச்சா அந்த வீட்டில் அதனால் நீ கேட்டால் செய்வாத உங்கள் அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு நானும் சொல்ல முண்டேன் என் வீட்டுக்காரர் அதெல்லாம் எதிர்பார்க்க முண்டாவ எங்கள் மாமியார் கேட்டால் கேட்டுட்டு போட்டோம் அது சும்மா அப்படி தான் ஏதாவது சொல்லிட்டு நடக்கும் சரி அப்புறம் எதுக்கு நீ சும்மா அழுதுகிட்டு இருக்கா அப்போ அழமையாவது இரு சரி நான் அழுகிறதுலாம் இருக்கட்டும் எதுக்கு உம்மா மூஞ்சி ஒரு பக்கம் அழுவிருக்கு அது ஒன்றும் பெரிய பொண்ணே உனக்கு உங்கள் மாமியார் மாதிரி உமாக்கா அவன் வீட்டுக்காரு உன் வீட்டுல போய் பொங்கல் சீர் வாங்கிட்டு வரணும் மூஞ்சிலே குத்தி மாவிளக்கு போட்டிருக்காரு என்னாச்சு உமா மூஞ்சிக்கு அது ஒண்ணும் இல்ல பெரிய பொண்ணு இந்த முருங்கக்காய பறிக்கன்னு சொல்லி மதில்ல இருந்து ஏறி விழுந்துட்டேன் அதான் மூஞ்சில கொஞ்சம் அடிபட்டுருச்சு தான் இந்த நாய் என்ன எப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கு ஓ இன்னைக்கு முருங்கை காத்துருட்டா ஆமா பெரிய பொண்ணு யாரோ ஒருத்தர் நீயர் ரெசல்யூஷனுக்கு யார் வீட்ல இருந்து எதையும் வாங்க முடியாதுன்னு திருட முடியும்னு சொல்லி ஒரு ஆள் ரெசல்யூஷன் எடுத்து பார்த்துக்க இன்னைக்கு நாலு நாள் ஆகலாம் அதுக்குள்ளே திருடிவிட்டு வந்து நிக்குது இங்கே வர்றேன் நல்லா காலுக்கு வாட்டமாக தான் படுத்துருக்கான் நெஞ்சிலேரு ஒரே மிதி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அம்மா சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் பொங்கலுக்கு என்ன ஸ்பெஷல் பொங்கலுக்கு என்ன ஸ்பெஷல் டிவியில ஏதாவது புது படம் போட்டாதான் ஸ்பெஷல் எல்லாம் எருமை அதை கேட்கலலாம் பொங்கல் பச்சைங்களா ஸ்டார்ட் பண்ணியாச்சா என்ன ஏதுன்னு கேட்கேன் அதுவா யாம் புருஷன்ட்ட பொங்கல் ஆஃபர் போட்டிருக்கான் வா துணி எடுத்து தான் அவன் நாளைக்கு எடுத்து தரேன்ட்டான் நாளைக்கு தான் பேய் எடுக்க போனோம் நீங்களாம் எடுக்கலையா பெரிய பொண்ணுட்டு தான் இனிமேல் கேட்டு போனோம் அவனா காரில் கூப்பிட்டு போவாள்லா எது பொங்கல் பச்சை சிங்க்கா ஐயே நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்காம எதுவும் செய்ய முடியே அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படியே அப்பா சரி உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேளு கேட்டு பச்சைக்கு போகும்போது எல்லாரும் சேர்ந்து போகும் பத்ராளி நீ உள்ள போய் ஃபஸ்ட்டு பெரிய பொண்ணுகிட்ட சொல்லு சொல்லி மாப்பிள்ளை யாராவது வீட்டில் இருந்தவன்னா வர சொல்லு கரும்பு கட்டுலாம் தூக்கிட்டு போக சொல்லலாம் வேற ஆளு இல்லை பற்றியா கூட தூக்குறதுக்கு கார தம்பி ஒருத்தனை கூட்டுக்கிடலாம் வேற மாப்பிள்ளையும் வந்தாருன்னா சேர்ந்தாப்புல அவ்வளோத்தையும் தூக்கி வீட்டுக்குள்ளே வச்சிடலாம் பத்தியா பொங்கல் நான் தூக்கிட்டு சீருவில் சரி நீ முத போய் உள்ளே போய் சொல் பெரிய பொண்ணு மாப்பிள்ளை எல்லாத்தையும் சொல் வர சொல்லு ஆளை ஆளும் பெருமா தூக்கணுன்னா அவ்வளோத்தையும் கொண்டு உள்ளே வச்சிடலாம் ஆ சரிங்க என்ன பெரிய பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி குட்டி யானைலாம் வந்து நிற்கு குட்டி யானையில் யாரும் சொந்தக்கார பொங்கலுக்கு இடிச்சு வச்சு கொஞ்சம் எந்திரி எங்க அண்ணன் தான் வாசலில் நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அடா ஆமாம் வாங்க மைனி என்ன மைனி நீங்கள் மட்டும் வாரியா அண்ணே வாசலில் நிற்கவுளோ அவ சத்தம் கேட்ட மாதிரி இருந்து ஆமா அவிய வாசல்ல தான் நிக்கவே மாப்ள தம்பி வீட்ல இல்லையோ அவி எங்க பக்கத்துல தான் வெளிய கடைக்கு போய் என்ன என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்ல உனக்கு பொங்கல் சீர் தான் கொண்டு வந்திருக்கோம் அதான் சரி கரும்பு கட்டி கரும்பு கட்டலாம் கடக்கே சரி அவரை கொஞ்சம் தூக்குனானே ஆளும் பேர்மா தூக்கி கொண்டு வீட்டுக்கு வச்சிரலாமே அத அவர் இருந்த கூப்பிடுன்னு சொன்னா உங்க அண்ணே அத அவிய டிம்போ பக்கத்துல நிக்கவே பாறா அதுக்குள்ள பெரிய பொண்ணுக்கு பொங்கல் சீர்லாம் வந்துட்டு இப்பதான் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா ஷூ இழுச்சு வச்சு சும்மா இரு சரி சரி என்னது அழுதுகிட்டு இருந்தாளா அதெல்லாம் ஒண்ணு இல்லை மைனி கண்ணுல தூசி விழுந்துருச்சு அதான் அழுதுகிட்டு இருந்தேன் அதை தான் சொல்றேன் இழிச்சவாச்சி சரி அப்ப நீ வா ஆளுக்கு நாளு பொருளா வீட்டுல தூக்கி கொண்டு வைப்போம் ஆ சரி மைனி இழிச்சவாச்சி பெரிய ஒண்ணுக்கு ஒரு குட்டியான நிறைய வந்திருக்கு வேறு சீறு பொருள் எப்படியும் நமக்கு நாலு காய்வே தருவல்ல பெரிய பொண்ணு காய்கறி சாமான் தந்தான்னா ரெண்டு வாரத்துக்கு காய்கறி செலவு இல்ல ஆ நாக்க தொங்க போட்டுட்டு இல்ல இரு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க